தீதும் நன்றும் பிற தரவாரா. வணக்கம் அன்பு மக்களே, நான் உங்கள் ஆச்சே ஸ்வாத்திமின் இல்லையா. பொதுவாகவே நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது நமக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ணா சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்துலேயும் மார்க் வாங்கினா, ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணினா, இன்னும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட யாராவது கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. நீங்களாம் எப்படின்னு தெரியல, அந்த மாதிரி என்கிட்ட யாராவது பேசினாங்கன்னா அடுத்த நொடியில் எங்கள் வீட்டில் ஒரு எரிமலையை வெடிச்சு செதுறோம். சரி, இது சின்ன வயசோட முடிஞ்சதுன்னு பார்த்தா, ஆனால் பிரச்சனையே இப்போ மற்றவங்களால் இல்லை, நம்மளால தான். என்னை தான் சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? நம்மளால் பல பேர் நம்மளோட பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கைக்கும் கஷ்டத்துக்கும் மற்றவங்கள தான் காரணம்னு நினைக்கிறோம். இல்லை, காரணத்தை தேடுறோம். சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ நடு வீட்டுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்ய மாட்டாரான்னு நினைப்போம். இல்லை, இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கணும், நிஜத்தில் இல்லைன்னு பெருமூச்சியோட நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிப்போம். நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, சினிமாவில் கூட இதுவரை சொல்லப்படாத விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அது செய்கிற அசாதாரண மனிதர்கள் சூப்பர் ஹீரோவாக நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கலாம், எதிர் வீட்டில் இருக்கலாம், ஏன் நம்ம வீட்டில் கூட இருக்கலாம். அவ்வளவு ஏன் உடனே குடு குடு குடுன்னு ஓடிப்போய் உங்கள் வீட்டு கண்ணாடியில் போய் பாருங்கள், அவங்க உங்கள் வீட்டு கண்ணாடியில் கூட தெரியலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், உலகத்தை நீ ஆளலாம். வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நாம் தான் காரணம் கூற உள்ளார்ந்த புரிதலும் பொறுப்புணர்வும் வரும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மாற தொடங்குது. எந்த பிரச்சனைனாலும் காரணம் சொல்கிறது, மற்றவங்க மேலே பழி போடுறது ரொம்ப சுலபமான வழியாக நம்ம தப்பிச்சிக்க. அதனால் இது இயல்பாகவே நமக்கு வந்துடுது. நேரம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, எதிர வீட்டுக்காரன் சரியில்லை, கூட இருக்கிறவன் சரியில்லை, அவனால் சொதப்பிட்ட இவளால் மிஸ் ஆயிட்டேன்னு இப்படியே யார் தலைமையிலையாவது பழி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறது தான் நம்மளோட பல பேரோட வேலையாக இருக்குது. இப்படியே காரணம் சொல்லிகிட்டே இருந்த வாழ்க்கை முழுசாக கட்டுக்கட்டாக காரணங்களை மட்டும்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நம்மளை நாமே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். வெற்றியோ தோல்வியோ, நமக்கு நடக்கிற எல்லா நல்லதும் கெட்டதுக்கும் நாம தான் பொறுப்புன்னு முதல்ல ஏற்றுக்கிற பக்கம் வரணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறது இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி ஒருத்தருக்கும் சுச்சுவேஷன் ரீசன் வேற வேறையாக தான் இருக்கும். மற்றவங்க மேலே பழி போடுறது சராசரி மனிதனோட இயல்பு. ஆனால் நீங்கள் சராசரி மனிதனாக இல்லாமல் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழணுமா, நாம் முதல் முதலாக நமக்கு நாமே கேள்வி கேட்க தொடங்கணும். காரணங்கள் நமக்குள்ளே தேடணும். நம்மளோட கஷ்டம், கவலை, வேதனை, வாழ்க்கையை இது எல்லாத்துக்குமே நாம் எடுத்த முடிவுகள், பேசின வார்த்தைகள், நம்மளோட செயல்கள், பிடிவாதம், முன்கோபம், அவசரம், பயம், மற்றவங்க மேலே வச்ச கண்மூடித்தனமான நம்பிக்கை, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயந்தான் காரணமாக இருக்கும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளை சரி செஞ்சால் நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் சரியாக செம்மையாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை ரிசல்ட் தப்பாச்சுன்னா அடுத்த முறை நம்ம செய்முறையை மாற்றிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நாம் சரி செஞ்சுப்போம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட் நம்மளால் திரும்ப செய்யவே முடியாமலே போகலாம். இல்லை, அதுக்கு துணிச்சலும் தைரியமும் வராமலே போகலாம். ஆனால் நம்ம சந்தோஷத்தை எல்லா இடத்துலையும் உருவாக்க முடியும். அது நமக்குள்ளே தான் இருக்குன்னு உணரும் போது நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் வாழ்க்கைக்கும் நாமே முழுமையான பொறுப்பேற்போம். தோல்வியாளர்கள் காரணங்களை வெளியே தேடுகிறார்கள், வெற்றியாளர்கள் காரணங்களை தனக்குள் தேடுகிறார்கள். நீங்கள் யார் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. தீதும் நன்றும் பிறத்தரவாரா. நன்றி மக்களே.